அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். குடிபோதையில் அதிமுக நிர்வாகி ஒருவரிடம் ஆபாசமாக சசிகலா புஷ்பா பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து திருச்சி சிவாவும் சசிகலா புஷ்பாவும் மிகவும் நெருக்கமாக இருக்கும் படங்கள் வெளியாகின. ஆனால் இந்த படங்கள் மார்பிங் செய்யப்பட்டவை என திருச்சி சிவா தரப்பில் கூறப்பட்டது. அதே நேரத்தில் அப்போது வெளியான படங்களில் மார்பிங் செய்யப்பட்டவையும் இருக்கிறது, ஒரிஜினல் போட்டோக்களும் இருக்கின்றன எனவும் கூறப்பட்டது. இந்நிலையில் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பங்கேற்ற தமிழக எம்பிக்கள் திருச்சி சிவா மற்றும் சசிகலா புஷ்பா ஆகியோர் தமிழகம் திரும்புவதற்காக டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தனர். அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இந்த வாக்குவாதம் முற்றி திருச்சி சிவாவின் கன்னத்தில் சரமாரியாக சசிகலா புஷ்பா அடித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சசிகலா புஷ்பா தனியார் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலமாக விளக்கமளித்தார். அப்போது முதல்வர் ஜெயலலிதா பற்றியும் கட்சியினர் பற்றியும் அங்குள்ள காவலர்களிடம் சிவா கிண்டலடித்ததால் அவரை கன்னத்தில் அறைந்தேன், அம்மாவை பற்றி யார் தவறாக பேசினாலும் எனக்கு பயங்கரமாக கோபம் வரும் என்று சசிகலா புஷ்பா கூறியுள்ளார். ஆனால் காரணம் ஏதுமின்றி சட்டையை பிடித்து சசிகலா புஷ்பா தன்னை தாக்கியதாக திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். தமிழக எம்பிக்களிடையே ஏற்பட்ட இந்த மோதல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பரபரப்பான செய்திகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.